புதியுகம் பிற்பகல் ஒரு மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். கோகிலா கணேசன். புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். இனிப்புகள் பரிமாறி புத்தாடைகள் அணிந்து பண்டிகையை கொண்டாடி மக்கள் உற்சாகம். தீபாவளி கொண்டாட்டங்களின் சில காட்சிகள் உங்களுக்காக. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வீடுகளில் இனிப்பு பலகாரங்கள், புத்தாடைகள், பட்டாசுகள் வைத்து படையலிட்டு மக்கள் வழிபாடு நடத்தினர். எண்ணெய் வைத்து குளித்துவிட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுமண தம்பதிகள் தலை தீபாவளியை கொண்டாடினர். பெரம்பலூர் அருகே உள்ள எளம்பலூர் பிரம்மரிஷி மலை மகா சித்தர்கள் அறக்கட்டளை சார்பில் தீபாவளியை முன்னிட்டு செஞ்சேரியில் உள்ள வித்யாசிரமம் பள்ளியில் பயிலும் ஆதரவற்ற மாணவர்களுக்கு சீருடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. ரஜினிகாந்த் நடிப்பில் தீபாவளி சிறப்பு திரைப்படமாக அண்ணாத்த திரைப்படம் வெளியாகியுள்ளது. இதனையொட்டி பூந்தமல்லியில் உள்ள பகவதி திரையரங்கில் ரஜினி ரசிகர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடந்த சில நாட்களாக பூக்களின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இலங்கையின் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையில் அலரி மாளிகையில் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு. மக்கள் அதிகாலை முதலே வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். தீபாவளியையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி ராமநாத சுவாமியை வழிபட்டு சென்றனர். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த திங்களூர் கிராமத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பொதுமக்கள் அதிகாலை முதலே புத்தாடை அணிந்து கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி கோவில்களில் அதிகளவு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள்ள விநாயகர் ஆலயத்தில் இன்று அதிகாலை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் அறிவிப்பு. பரவலாக பெய்து வரும் மழையால் வேகமாக நிரம்பி வரும் நீர்நிலைகள். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்கள் மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் தொடர் மழையால் நாங்குநேரியான் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் தலையணையில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் ஆலாபுரம் ஏரி, பரையப்பட்டி புதூர் ஏரிகளுக்கு பிரித்து அனுப்பப்படுகிறது. மேலும் சில முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைத்த நிலையில் புதுச்சேரி மாநில அரசு கூடுதலாக 7 ரூபாய் வாட் வரியை குறைத்துள்ளதால் புதுவையில் பெட்ரோல் விலை 13 ரூபாய் வரையும் டீசல் விலை 19 ரூபாய் வரையும் விலை குறைந்து விற்பனையாகிறது. புதுச்சேரியில் இன்று பெட்ரோல் 94 ரூபாய் 94 காசுகளுக்கும் டீசல் 83 ரூபாய் 58 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள கந்தசுவாமி கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் இன்று தீபாவளி என்பதால் நாட்டுக்கோழி விலை உயர்ந்துள்ளது. வளர்ப்பு கட்டு சேவல்களின் விலை பன்மடங்காக உயர்ந்து ஒரு சேவல் 1500 ரூபாய் முதல் விற்பனையாகிறது. திண்டுக்கல்லில் தீபாவளி பண்டிகையையொட்டி வான்கோழி இறைச்சியை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இன்று அமாவாசை என்பதால் கூட்டம் குறைவாகவே இருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். இந்த இனிய தீபாவளி திருநாளில் இயன்றவரை ஆதரவற்றோருக்கு அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கொடுத்தும் உதவுங்கள். பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிக்குமாறு குழந்தைகளுக்கு அறிவுறுத்துங்கள். குழந்தைகள் பட்டாசுகளை வெடிக்கும்போது அருகிலிருந்து பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். இனி புதியுகம் தொலைக்காட்சியின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. நன்றி. நன்றி.